டெல்லி உமன் வாஸ் மும்பை இந்தியன் உமனுக்கான ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஹை பர்சன்டேஜ் ப்ளேஸை ட்ராப் பண்ண போகிறோம், லோ பர்சன்டேஜ் ப்ளேஸை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வீடியோவுக்கு மறக்காமல் 200 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 6 ஜிஎல் டெமோட்டி நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி, ரீசன்ட் ஃபார்ம் எப்படி, அதே மாதிரி கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி, இதை வச்சு பிளேயர்ஸை ட்ராப் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா, நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினிகில் ஆகட்டும், ஜிஎல் ஆகட்டும், ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் எவர், கேபிட்டல் டி, அதே மாதிரி கேபிட்டல் சி, கேபிட்டல் இ போட்டிங்கனாவே வந்துடும். ஓகேங்களா, டி கேபிட்டல் டி ஆர்இஏஎம், அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் சி ஆர்ஐசிகேஇடி, அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் இ விஇஆர் ஸ்மாலில். ஓகேங்களா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4388 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அதுதான் நம்ம டெலகிராம் சேனல் நேம். ஓகேங்களா, மற்ற எதுலேயும் ஜாயின் பண்ணால் எல்லாமே வந்து டூப்ளிகேட். ஓகேங்களா, நம்ம இது பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் எவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4300 சப்ஸ்கிரைபரில் இருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வேறு அதுலேயும் ஜாயின் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ட்ரீம் கிரிக்கெட் எவர் கீழே ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல். ஓகேங்களா, ட்ரீம் 19 கிட்ஸ். ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. மற்ற இதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க, நம்ம சேனல் கிடையாது, எல்லாமே ஃபேக்ட் சேனல். ஓகேங்களா, ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் எவர் சேனல். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெல்லி உமனில் பார்த்தீங்கன்னா லேனிங் சஃபாலி வர்மா ரெண்டு பேரும் ஓப்பனிங். டெல்லி உமன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் சேசஸ் ஃபஸ்ட் அவுட் டாப் 3 சேசஸ் இது மாதிரி நடக்க சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா டீம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லேனிங் சஃபாலி வர்மா ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை டெல்லி உமன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக இது ரெண்டுலேருந்து ஒரு பிளேயர் ஹை ப்ரெஷர்லேருந்து ட்ராப் ஆவாங்க. ஓகேங்களா, இல்லை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லேனிங் ஒரு 55 ஒரு 11 ஒரு 51 அதாவது ட்ராப் ஆகி தான் வந்திருக்காரு. ஆனால் 13 மேட்சுக்கு டபிள்யூபிஎல்ல 46 அவரேஜ். ஓகேங்களா, சஃபாலி வர்மா அதே மாதிரி 26 ஒரு 1 64 50 13. ஓகேங்களா, ஒவ்வொரு மேட்ச் ட்ராப் ஆவாங்க, ஒவ்வொரு மேட்ச் வர்றாங்க. ஓகேங்களா, அப்போ கண்டிப்பாக ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில், கண்டிப்பாக ரெண்டில் ஒரு பிளேயர்ஸ் ட்ராப் ஆவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஓப்பனிங்கை டார்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வருவாங்க. ஓகேங்களா, அது வந்து கடைசியில் நான் எப்படி ட்ராப் பண்ணோம் அப்படிங்கிற சொல்கிறேன். கேப்சி பார்த்திங்கனா பவுலிங் பண்ணலை, ஆனால் ஒரு 46 ஒரு 27 12 மேட்ச்சுக்கு 30 அவர் ஹை ப்ரெசன்டில் இருக்க பிளேயர்ஸ் பவுலிங் பண்ணலை, அப்போ ஒரு பேட்ஸ்மேன் மட்டும்தான் ஆகும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்களும் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் ரோஜர்ஸ் ஒன் ஆஃப் ஃபார்ம்க்கு வரல. ஓகேங்களா, ஒரு 2 ஒரு 42 ஒரு 4 ஒரு 0 ஒரு 7 திடீர்னு லேண்டிங் மேட்ச்சில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சதர்லாந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லோ ப்ரெசன்டேஜில் ஒரு இம்பார்ட்டண்டான பிளே ஜெனிசன் இம்பார்ட்டன்ட் ஃபிக்சர். ஓகேங்களா, ரெட்டி ரீசெண்டாக ஒரு 0 ஒரு 2 ஒரு 1 ஒரு 2 1 ரீசன்ட் ஃபார்ம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. ராதா யாதவ் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு 0 ஒரு 4 விக்கெட், ஒரு 0 ஒரு 3 விக்கெட், இந்த மேட்ச் ஒரு 0 எடுக்கக்கூட சான்சஸ் இருக்குது, ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டேனியா பாட்டியா மேபி ட்ராப் பண்ணிடுங்க. எஸ் பாண்டே ஒரு 2 ஒரு 1 ஒரு 0 1 1 ஒவ்வொரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இல்லை சாது ரொம்ப ரொம்ப முக்கியம், எஸ் பாண்டே ரெண்டு பேரும் கேம் சேஞ்சர், ரெண்டில் ஒரு பிளேஸ் கேம் சேஞ்சராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸில் லேனிங் 55 அவரேஜ், சஃபாலி வர்மா 15 அவரேஜ் தான், மேபி சஃபாலி வர்மா ட்ராப் ஆக சான்சஸ் அதிகம் இருக்குது, லேனிங்கை கூட ஃபிக்ஸடாக ட்ரை பண்ணுங்கள். கேப்சி 4 மேட்ச்சுக்கு 25 அவரேஜ் ஃபிக்ஸட், ரோஜரஸ் 18, அப்போ சஃபாலி வர்மா அல்லது ரோஜரஸ் ரெண்டில் ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சதர்லாந்து லோ ப்ரெசன்டேஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பிளே ஜெனிசன் ஃபிக்ஸட், ரெட்டி 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட். ஓகேங்களா, ஆர் ராதா யாதவ் பாருங்கள் 4 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் தான், மேபி ட்ராப் ஆக சான்சஸ் அதிகம் இருக்குது. பாட்டியா ட்ராப், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் பாண்டே 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் வரலாம், டி சாது ரெண்டில் ஒரு பிளேஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன் உமன்ஸ். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பாட்டியா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் ஒரு நல்ல பிளேயர்ஸ் அப்படிங்கிறா, ஃபிக்ஸடாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மேத்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் அப்படின்னா ஃபிக்ஸட், என் சிசர் பர்னட் ஃபிக்ஸட். ஓகேங்களா, இல்லை ஹர்மீத் கவுர் விளாண்டால் நாளைக்கு வந்து ஃபிக்ஸடாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமலாகர் ஃபிக்ஸட், பூஜா வஸ்டாக்கர் ரீசெண்டாக ஒரு 2 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 2
அந்த மேட்ச் ஒரு ஜீரோ வர சான்சஸ் அதிகம் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் மீடியம்ல ஐவாங் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா பாத்தீங்கன்னா 12 மேட்சுக்கு 18 விக்கெட் ஓகேங்களா. சார்ஜனா டிராப்ட், அம்ஜத் கவுர் ஜாப், எஸ்எஸ் கீர்த்தனா டிராப், இசாக்கி பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சராக இருக்க சான்சஸ் அதிகம் இருக்குது ஓகேங்களா. அப்போ ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக விக்கெட் கீப்பரில் ஃபிக்ஸட், மேத்யூஸ் 4 மேட்ச்க்கு 16 ஓவர் 7 விக்கெட் எடுத்திருக்காரு ஓகேங்களா. நென் சிசேவியர் 4 மேட்ச்க்கு 70 ஓவரேஜ் 2 விக்கெட் ஓகேங்களா. கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவுர் 37 ஓவரேஜ் 4 மேட்ச்க்கு 2 மேட்ச் அவ்வளோலாம் விளாண்டா அப்படின்னா வைஸ் கேப்டனாக வர சான்சஸ் இருக்குது. அவ்வளோ இருக்க 4 மேட்ச்க்கு 4 விக்கெட் ஓகேங்களா. இல்லை பூஜா வஸ்தாக்க 4 மேட்ச்க்கு 1 விக்கெட் தான் ஓகேங்களா, ட்ராப் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ வாங் ஓகேங்களா. இல்லை பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்க்கு 6 விக்கெட் ஓகேங்களா, கண்டிப்பாக பவுலிங் செக்ஷனில் வைஸ் கேப்டனாக செலக்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இசைக்கு 4 மேட்ச்க்கு 3 விக்கெட் கேம் சேஞ்சரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜில் மொத்தம் 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. இல்லை ஒரு 2-3 பிளேயர்ஸ் ட்ராப் ஆகும் அப்படிங்கும்போது லேனிங் சஃபாரி வர்மா 2-1 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். விக்கெட் கீப்பர் செக்ஷனில் பாட்டியா ஃபிக்ஸட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இல்லை கேப்சி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பண்ணலாம் பண்ணால் பவுலிங் பண்ணல ஓகேங்களா. மற்ற இருக்கக்கூடிய கெர், மேத்யூஸ், என்சிசேவன் 3 பேர் ஃபிக்ஸட். அதே மாதிரி ஜெனிசன் பவுலிங் மட்டும்தான் பேட்டிங் சார்ஜஸ் ரொம்ப கம்மி. ஆனால் ரீசெண்டாக 2 மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். இதில் ட்ராப் பண்ணும் அப்படின்னா கேப்சி மேபி ட்ராப் ஆக சான்சஸ் அதிகம் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் மீடியமில் பார்த்தீங்கன்னா ஐவாங், பூஜா வஸ்டாக் 2-1 பிளேஸ் ட்ராப் ஆகல. ஃபிக்ஸடாக ஐவாங்க ட்ரை பண்ணுங்கள். ஆர் யாதவ் பார்த்தீங்கன்னா ஏ ரெட்டி ரீசெண்ட் ஃபார்ம் நல்லாயிருக்கு, ஆனால் ஆர் யாதவ் அப்படி கிடையாது ஓகேங்களா. அப்போ இதில் ட்ராப் பண்ணும் அப்படின்னா பூஜா வஸ்டாக் ஆர் யாதவ் 2-1 பிளேஸை ட்ராப் பண்ணலாம். ஐவாங் ஏ ரெட்டியை வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே. நெக்ஸ்ட் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சதர்லேண்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய எஸ் பாண்டே, டி சாது, எஸ் இசகி 3-1 பிளேஸோ அல்லது 2 பிளேஸோ கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வருவாங்க ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த 4 பிளேஸில் கண்டிப்பாக 3 பிளேஸ் வர சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதாவது மெகாஜியல் அப்படின்னா லோ பர்சன்டேஜ் இல்லாத டீமே கிடையாது ஓகேங்களா. அதனால மீடியமில் 4-2 பிளேயர்ஸ், இதுலேருந்து 3 பிளேஸ் 5, மீதி இருக்கக்கூடிய 6 பிளேஸ் வந்து இதில் தான் எடுக்கப்படுங்க ஓகேங்களா. 6 அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இதுலேருந்து 1 பிளேஸை ட்ராப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதுலேருந்து 1 பிளேஸை கூட ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. கண்டிப்பாக ஒவ்வொரு பிளேஸை ட்ராப் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து மெகாஜியல் ஜெயிக்கலாம். வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.